வணக்கம் அன்பு நண்பர்களே, நான் உங்கள் நண்பன் இளங்கோவன் பேசுகிறேன். உக்ரைனோட ஃபாரின் மினிஸ்டர் டிமிட்ரி கொலேபா வந்து இந்தியா வர்றார். இந்தியா வந்ததுக்கப்புறம் ரஷ்யா ஒன்று சோவியத் யூனியன்லாம் கிடையாது. ஸோ அப்போ அதுக்கிட்டேருந்து நீங்கள் எப்படி மூவ் ஆகணுன்ற ரேஞ்சுக்கு அவர் கமெண்ட்ஸை சொல்கிறார். ஸோ அவர் என்ன அவர் சொல்கிறாரு, இதே இந்தியா மேலே அவர் ஹிஸ்ட்ரியில் எப்படி முன்னாடியெலாம் அந்த போர் ஆரம்பித்தப்போ எப்படி கமெண்ட்ஸ்லாம் சொல்லியிருக்காரு. ஸோ இப்போ இந்தியா எப்படிலாம் ரியாக்ட் பண்ணணும்னு பண்ணுவாங்க இந்த இடத்துல, இதெல்லாம் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சிம்பிளாக ஒரு விஷயம் பார்க்கணுன்னா, அந்த சதுரங்க வேட்டை படத்தில் ஒரு சீன் பார்த்துருந்தீங்கன்னா, அந்த ஹீரோவை போட்டு போலீஸ்லாம் போலீஸ் ஸ்டேஷனில் அடிப்பாங்க, நீங்கள் சொல்லணும் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு. எவ்வளோ அடித்தாலும் சொல்ல மாட்டாங்க அப்படின்னும் போது இன்னொருத்தர் வந்து அவருக்கு வந்து சாப்பாடுலாம் கொடுத்துட்டு இப்போயாவது சொல்லுப்பா அப்படின்னு சொல்லுவார் இல்லையா. ஸோ இப்போ அந்த டாக்டிக்ஸை மாற்றுவாங்க. ஸோ இப்போ இதையே நம்ம இந்த எக்ஸாம்பிள் இந்த இடத்துல சொல்கிறோன்றது நீங்கள் பார்க்கலாம். இவர் எப்படி ஹிஸ்ட்ரியில் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த போர் ஆரம்பிச்சிருந்து இவங்க மாறின்னு வராங்க, இப்போ எப்படி அவங்க ட்ரெண்டை மாற்றுறாங்க, நம்மளை எப்படி மாற சொல்கிறாங்கன்ற வரைக்கும் உங்களுக்கு புரியும். ஸோ ஃபஸ்ட்டு போர் ஆரம்பிக்கும் போது இந்தியா வந்து ரஷ்யா கிட்டேருந்து நம்ம ஆயில் வாங்கணும் இல்லையா, டிஸ்கவுண்டட் ஆயில். அதில் என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் வாங்குற ஒவ்வொரு பேரல்லையும் உக்ரைனோட ரத்தம் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அவங்க பிஸ்னஸ் பண்ணிட்டு போகிறாங்க. ஸோ இதில் சொல்கிறது என்னென்னா, இந்தியா நீங்கள் தான் வந்து இந்த போருக்கே காசு கொடுக்குறீங்கன்ற ரேஞ்சுக்கு வாங்குற ஆயிலில் உக்ரைனோட ரத்தம் இருக்குது அப்படின்ட்டு சொன்னார் இந்த டிமிட்ரி கொலேபான்றவர்களே, இவர் தான் சொன்னார். ஸோ அதுக்கடுத்து இன்னொரு விஷயம் என்னென்னா, G20 மாநாடு இந்தியா வந்து பெரிய அளவில் நடத்தணும், நடத்தி முடிச்சுட்டு என்ன சொன்னால் பெரிய சக்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இதில் வந்து ஒன்றுமே பெருமைப்படுறதுக்கெலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னது யாருன்னு பார்த்தோன்னா, இதே உக்ரைனோட இந்த ஃபாரின் மினிஸ்டர் தான். ஸோ இப்போ நம்ம அவ்வளோ கஷ்டப்பட்டு இந்தியா இந்த G20 மாநாட்டெல்லாம் நடத்தி முடித்தாங்கன்னு பார்க்குறோம். இதுக்கு முன்னாடி இடம்பெறாத அந்த வேர்ட்ஸ் எல்லாம் அந்த இதில் அவுட்கம்மில் கடைசியில் போட்டாங்கன்ட்டுலாம் பார்க்குறோம். பெரிய சக்ஸஸ்லாம் அந்த இடத்துல ராஜதந்திரம், இந்தியாவுக்கு பெரிய வெற்றி அப்படின்ற ரேஞ்சுக்கெலாம் பேசியிருப்போம். இவர் வந்து பார்த்தோன்னா இதில் பெருமைப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை, இந்தியா வந்து அந்த இன்டலெக்சுவல் இதில் தாட்ஸில் வீக் அப்படின்ட்டு பேசியிருப்பாங்க. ஸோ இப்போ இவங்க வந்து இப்போ ஸ்டார்டிங்லேருந்து இவங்களுடைய ஒரு அக்ரெசிவாக தான் இவங்களோட அப்ரோச் வந்து இந்தியா மேலே இருந்திருக்குன்றத நம்ம பார்க்குறோம். அதுக்கு காரணம் என்னென்னா, நாம் வந்து ரஷ்யாவை வந்து எதிர்ப்பு தெரிவிக்கலை இந்த போரில், அவங்கள வந்து கண்டனம் தெரிவிக்கலை. யுனைடெட் நேஷனில் கொண்டு வர எல்லா தீர்மானத்திலையும் நம்ம எதிராகவோ இல்லை வந்து ஓட்டு போடாமலே தான் இருந்தமே தவிர, ரஷ்யாவுக்கு எதிராக நம்ம அங்கே வந்து எதுவுமே சொல்லலை அப்படின்றது தான் இவரோட கோபம் அந்த இடத்துலேருந்து. சரி, இவர் ஹிஸ்டரியில் இவங்க எப்படி நடந்திருக்காங்க, நம்ம இன்னும் கொஞ்சம் பேக் போய் சிம்பிளாக பார்த்தோன்னா, நம்ம அணு ஆயுத சோதனைலாம் நடத்தும் போது 1998 திரு அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்கள் கவர்மெண்ட் இருக்கும்போது அப்போ நடத்தினப்போ பார்த்தோன்னா, உக்ரைன்லாம் இந்தியாவுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்கன்றத பார்க்குறோம். ஸோ அதுக்கடுத்தது பார்த்தோன்னா, அவங்க பாகிஸ்தானுக்கு சப்போர்ட்டாகவும் இருந்திருக்கிறாங்கன்றதை நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போ இப்போ இவங்க இந்த டைமில் தான் இவருடைய இந்த குலேபான்றவர் வந்து இந்தியாவுக்கு வரார், ஃபாரின் மினிஸ்டர். ஸோ இப்போ இவ்வளோ நாள் சின்னதாக அவர் இந்தியாவுக்கு வராருன்றதை பார்க்குறோம். ஹை லெவல் விசிட் வந்து உக்ரைன்லேருந்து இப்போ தான் இங்கே வருதாங்கன்றத பார்க்குறோம். ஸோ இப்போ இவர் வந்துட்டு என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, ஃபஸ்ட்டு அவர் எப்படி சொல்ல பாருங்க, அதாவது சைனாவும் ரஷ்யாவும் ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டே இருக்கிறாங்க, இதே சைனாவும் இந்தியாவும் வந்து சண்டை போட்டு பார்டரில் கிளாஷ்லாம் ஆச்சு 2020. ஸோ அப்போ இது வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் உறுத்தணும் அந்த இடம், அவங்க ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டே இருக்கிறாங்க அப்படின்ற விஷயத்த இவர் வந்து இந்த இடத்துல மென்ஷன் பண்ணுறார். ஸோ இதை வந்து இவர் மென்ஷன் பண்ண வேண்டிய விஷயம் இல்லை, ஏன்னா இந்த விஷயத்தை பற்றி ஏற்கனவே நம்மளோட ஜெய்சங்கர் அவர்கள் ஃபாரின் மினிஸ்டர் அவரே சொல்லிட்டார். என்னென்னா, அதாவது ரெண்டு இந்தியாவும் ரஷ்யாவும் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி ஹெல்ப் பண்ணணும்னு கேர்ஃபுல்லாக டீல் பண்ணின்னு இருக்கிறோம் அப்படின்றத அவர் சொல்கிறார். ஸோ அப்போ அதே மாதிரி வந்து இந்த ரஷ்யா உக்ரைனில் நாங்கள் நடுநிலைமையே தான் இருக்கிறோம் இன்னி வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ அதாவது போர் ஆரம்பித்தப்போ நிறைய நாடுகள் என்ன சொன்னாங்கன்னா, சண்டையில் தான் இதை தீர்க்க முடியினாங்க, நம்ம அப்போலேருந்து பேட்டில் ஃபீல்டில் இதெல்லாம் சரி பண்ண முடியாது, நம்ம அப்போலேருந்து அதை தான் சொல்லின்னு இருக்கிறோம். இவங்க இப்போ தான் அவங்களுடைய மனசை மாற்றிட்டு வராங்கன்னு பார்க்குறோம். ஏன்னா அப்போ தான் இப்போ ஒரு சொல்லும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தியா வந்து இங்கே இவங்க வந்து என்னென்னா, இப்போ சுவிட்சர்லாந்தில் ஒரு கூட்டம் கூட்டுறாங்க. இந்த கூட்டம் எதுக்கு அப்படின்னா, ஒரு அமைதி ஏற்படணும் உக்ரைனில் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா நாடுகளையும் சேர்த்து ஒரு பெரிய கான்ஃபரன்ஸ் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவங்களுடைய. ஸோ அதுக்கு இந்தியாவை வந்து நீங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறார். ஸோ இந்தியா பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்களா மாட்டாங்களா அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ரஷ்யா என்ன சொல்லிட்டாங்கன்னா, இந்த மீட்டிங்லாம் நாங்கள் ஒத்துக்கவே மாட்டோம்னு சொல்லிட்டு அவங்க இதையே புறக்கணிக்கிறாங்கன்னு பார்க்குறோம். ஸோ இப்போ அவங்க புறக்கணிக்கிறதுக்கான காரணம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு நடுநிலைமையான ஒரு நாடு தான் இந்த மாதிரி அமைதிக்கு ஒரு மீட்டிங் வைக்கணும், சுவிட்சர்லாந்து வந்து ஒரு நடுநிலைமையான நாடே கிடையாது. ஸோ அவங்க எங்கள் மேலே வந்து அந்த சாங்ஷன் போட்டு எங்களோட பணத்தையே முடக்கி வச்சுக்கிறாங்க, அவங்க எப்படி இதை கொண்டு கண்டக்ட் பண்ண முடியுன்றது தான் அவங்களோட கேள்வி, அதனால் நாங்கள் இதில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும்ன்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ இதில் வந்து பெரிய பார்ட்டியே ரஷ்யா தான். ஸோ அவங்க நினச்சா தான் இந்த அமைதி உடன்படிக்கையே வர முடியும், அவங்கள விட்டுட்டு இவங்க வேர்ல்டு இருக்கிற மற்ற எல்லாரையும் கூட்டம் கூட்டுறாங்கன்னு பார்க்க முடியும். ஸோ இந்தியா வேணால் வந்து நடுநிலைமையாக இருக்குது, நம்மளை வந்து எப்பயுமே ஆரம்பத்தில் என்ன சொன்னால் போர் இல்லை, பேச்சுவார்த்தை மூலம் தான் தீர்க்க முடியுன்றதுனால இந்தியா பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஆனால் இதில் அவங்களுடைய அந்த அமைதி வரத்துக்கு இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா,
இவங்க சொல்கிற எல்லா விஷயமே ஓகே. அதாவது பிடிச்சின்னு போனாங்க, பணிய கைதியாக பிடிச்சின்னு போனவங்களாம் திருப்பி கொடுக்கணும், அவங்க வந்து ரீகன்ஸ்ட்ரக்ஷன் போருக்கு அப்புறம் கட்டுமானங்கள்லாம் கட்டணும், இந்த எல்லாமே வந்து அதை ஹியூமனிடேரியன் ஹெல்ப் பண்ணணும், இதெல்லாமே இந்தியா வந்து ஃபுல் ஃபிளேஜாக சப்போர்ட் பண்ணாங்க. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த சோவியத்து உடஞ்சப்போ எப்படி பார்டர் இருந்ததோ அதேமாரி பார்டர் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க இல்லையா, அது வந்து கண்டிப்பாக அது வந்து ஒரு ரெட் லைன். அது வந்து ரஷ்யாவை பொறுத்தளவுக்கு அவங்க அந்த இப்போ அந்த கிரிமியெல்லாம் பார்த்தோன்னா ரஷ்யாவோட ஒரு பகுதி ஃபுல் அண்ட் ஃபுல்னு தான் நம்ம அந்த அளவுக்கு குழாஜ் ஆகிட்டாங்கன்னு சொல்லணும். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த அப்போ இருந்த 1991 இருந்த பார்டருக்கு இவங்களை கொண்டுட்டு வரமா முடியுமா அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக அது கஷ்டம். அந்த மாதிரி விஷயத்தில் இந்தியா தலையிடவும் மாட்டாங்கன்றதை சொல்கிறோம். ஸோ ஏன்னா இப்போ ரெண்டு பேரும் ஈக்குவலாக இருந்தாங்க சண்டையில் அப்படின்னா கூட இந்த பேச்சுவார்த்தை ஒரு பலன் இருக்குன்றதை நம்ம புரிஞ்சிக்க முடியும். இப்போ பார்க்கும்போது ரஷ்யா கொஞ்சம் கொஞ்சமாக கெயின் ஆகிட்டு இருக்காங்கன்றதை நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போ அந்த கெயின் ஆகிறதுக்கு காரணமே பார்த்தோன்னா அமெரிக்கா இப்போ சப்போர்ட்டை குறைக்கிறாங்கன்றது அவங்க உடனடியாக கொடுக்கலன்றது தான். ஸோ இப்போ இந்த கண்டிஷனில் தான் இவர் என்ன சொல்கிறாருன்னா, அவருடைய உக்ரைனோட ஃபாரின் மினிஸ்டர், இந்தியா கூட நாங்கள் ட்ரேடை இன்க்ரீஸ் பண்ண விரும்புகிறோம், போருக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சோ அதேமாரி ட்ரேட் வச்சுக்கலாம் அப்படின்றார். சரி ஓகே, அது கரெக்ட் தான். அடுத்தது வந்து இந்த சன்ஃப்ளவர் ஆயில் இதெல்லாம் நம்ம வந்து நீங்கள் இந்தியாவை வாங்கிக்கலாம், நீங்கள் நாங்கள் வந்து உங்ககிட்டருந்து வெப்ப அதாவது மிஷின்ஸ்லாம் வாங்கிக்கிறோம், அப்போ ட்ரேடு இன்க்ரீஸ் ஆகட்டும் அப்படின்ட்டு அவர் சொல்கிறார். ஸோ அதுக்கு அடுத்தது தான் அவர் என்ன சொல்கிறாருன்னா, ரஷ்யா வந்து சோவியத் யூனியன் கிடையாது, நீங்கள் சோவியத் லெகசி அப்படின்றத வச்சு தான் ரஷ்யாவை கூட ரொம்ப க்ளோஸாக இருக்கிறீங்க, அது வந்து எவ்வளோ நாள் தான் வச்சுருப்பீங்க, வருஷ கணக்காக ஒரு நூற்றுக்கணக்கான வருஷமாக வச்சுருப்பீங்க, அது வந்து குறைஞ்சிட்டு எவாபரேட் ஆகிட்டே வருது அப்படின்றது தான் அவர் சொல்கிறார். ஸோ அப்போ சிம்பிளாக சொன்னால் ரஷ்யா வந்து சோவியத் யூனியன் கிடையாது, நீங்கள் எங்கள் கூட வச்சு இங்கே பார்ட்னர்ஷிப் அப்படின்ற ரேஞ்சுக்கு அவர் வராரு கொஞ்சம் கொஞ்சமாக. ஸோ ஆனால் இவங்க வந்து பார்த்தோம்னா இவங்க நம்ம சொல்கிறதுனா ட்ரேடு ஓகே, ட்ரேடு எல்லா நாடு கூடயும் ட்ரேட் இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரி இம்ப்ரூவ் பண்ணணும்னு தான் இந்தியன் நினைப்பாங்க. அதுக்காக ரஷ்யாவோட ஃப்ரெண்ட்ஷிப்பை விட்டுட்டு, ஏன்னா ஒவ்வொரு கட்டத்துலையும் நம்ம சொல்லியிருக்கோம், இந்தியா காஷ்மீர் விவகாரமாக இருக்கட்டும், இல்லை நிறைய இந்தியாவுக்கு எதிராக எப்போ தீர்மானம் கொண்டு வந்தாலும் செக்யூரிட்டி கவுன்சிலில் நம்மளுக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கையான நண்பன் யார் அப்படின்னு பார்த்தோன்னா அது ஒன் அண்ட் ஓன்லி ரஷ்யா மட்டும்தான். இல்லை மற்ற யாருமே அந்த சோக்கால்டு யூஎஸ்ஆ இருக்கட்டும், இல்லை யாராக இருக்கட்டும், யாருமே நம்மளுக்கு வந்து செக்யூரிட்டி கவுன்சிலில் நம்மளுக்கு எப்பயுமே ஒரு ட்ரூ ஃப்ரெண்டாக இருந்தது கிடையாது தான். அது நம்ம வரலாற்றை பார்க்கும்போதே தெரியும். இப்போ வேணால் நம்ம வந்து யூஎஸ் கூட க்ளோஸ் ஆகிட்டு இருக்கலாம், ஆனால் அந்த ரஷ்யான்றது எப்பயுமே அதில் இருந்துருக்காங்க. இன்னி வரைக்கும் அந்த வெப்பன் சப்ளை நம்ம வந்து மற்ற நாள் ஃப்ரான்ஸ் யூஎஸ்னு டைவர்ஸ் ஆகி போனால் கூட இன்னமும் நம்மளுக்கு வெப்பன்லாம் வந்து நம்ம டீல் பண்ணிட்டு தான் இருக்கோம் ரஷ்யா கூட அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஸோ அப்போ இவர் சொல்கிற இந்த சன்ஃப்ளவர் ஆயிலுக்காக நம்ம வந்து ரஷ்யா ட்ரூ ஃப்ரெண்டை அங்கே விட்டுட்டு அப்படியே இவங்க பக்கம் வந்துடுவாங்களா அப்படின்னு பார்க்கணும்னா கண்டிப்பாக அதெல்லாம் நம்ம இந்தியா பண்ண மாட்டாங்கன்றது தான். ஸோ அப்புறம் இவர் இன்னொரு விஷயமும் சொல்கிறார், அதாவது சைனா இந்தியா பிரச்சனை வரும், நீங்கள் ரஷ்யா க்ளோஸ் ஆகிறாங்க அப்படின்னு சொல்லி. சைனாவை நம்ம வந்து இந்தியாவை பிரச்சனை வரும்போது கூட சைனாவை நம்ம சிங்கிளால் நாம் தான் டீல் பண்ணோம், நம்ம வந்து நேட்டோ பின்னாடி போய் ஒழிஞ்சு நேட்டோவை சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டோ, இல்லை அமெரிக்காவை வந்து எங்களுக்கு காசு கொடுங்க சைனாவை அட்டாக் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டோம், இந்த மாதிரி வேலையெல்லாம் நம்ம பண்ணவே இல்லை. நம்மளுக்கு என்ன, நம்மளுடைய வீரம் நம்மளுடைய கெத்தை வச்சுட்டு தான் சைனாவை நம்ம வந்து டீல் பண்ணோம் அப்படின்றத பார்க்குறோம். ஸோ அது சைனாவுக்குமே தெரியும். ஸோ அந்த லெவலில் தான் நம்மளோட டீலிங் இருக்குது. அவங்க வந்து ஃப்ரெண்டாக இருந்தாங்கன்னா ரஷ்யா நம்மளுக்கு கூட தான் அப்போ வந்து ரஷ்யாவுக்கு பரம எதிரி அமெரிக்கா. ஸோ அவங்க கூட க்ளோஸாக போயிட்டுருக்கோம், அதனால் ரஷ்யா வந்து ரொம்ப பகைச்சிக்கிட்டாங்களா என்ன. ஸோ அதே மாதிரி தான் ஒரு டீலிங் இந்த இடத்துல. அப்போ ரஷ்யாவும் சைனாவும் க்ளோஸ் ஆகிறாங்க, அதுக்காக இந்தியாவுக்கு அகைன்ஸ்ட்டு அப்படின்றத நம்ம பார்க்க முடியாது. அவங்களுடைய அலைன்ஸ் வேறு இதில் அவங்க போயிட்டுருக்காங்கன்றத நம்ம பார்க்குறோம். ஸோ அப்போ இந்த இடத்துல பொறுத்த அளவுக்கு இவர் வந்து இன்னொரு விஷயம் சொல்கிறார், என்னென்னா இந்தியாவில் இருக்கிற கம்பெனிஸ்லாம் நீங்கள் வந்து உக்ரைனுக்கு வாங்க, வந்து சண்டை முடிஞ்சிடும், நிறைய கட்டுமானம் கட்டணும், அப்போ கட்டுமானம் கட்டும் போது நீங்கள் வாங்க, நீங்கள் எல்லாம் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுங்கள் அப்படின்றதையும் அவர் சொல்கிறார். ஸோ அப்போ அதுக்கு அதாவது அந்த மாதிரி லெவல் மீட்டிங், அதுக்கடுத்து ஜெய்சங்கர் அவர்களோட கூட மீட்டிங் வைக்கிறார். ஸோ அதெல்லாம் பேசிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, கோஆப்ரேஷன் ட்ரேடெல்லாம் இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னு சொல்கிறார். ஸோ இப்போ நம்ம ஓவராலாக பார்த்தோன்னா ட்ரேட் இதை இன்க்ரீஸ் பண்ணுறதுல ரெண்டு நாடுகளுக்குமே வந்து சப்போர்ட்டாக தான் இருக்காங்க. ஸோ இப்போ இந்தியா இப்போ சொன்னோம்னா, இப்போ புட்டின் ஜெயிச்சார் அவங்க நாட்டில், நம்மளுடைய பிரதமர் திரு மோடி அவர்கள் வந்து அப்ரிஷியேட் அவருக்கு வந்து வாழ்த்து சொல்கிறார். அதுக்கடுத்தது பார்த்தோம்னா நம்ம இங்கேயுமே பண்ணுறாங்க, எங்கள் செலன்ஸ்கியும் ஃபோன் பண்ணுறார், அங்கே நாட்டில் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ இந்த இடத்துல இந்தியா சொன்ன ஒரு வார்த்தை என்னென்னா, அதாவது நாங்கள் நடுநிலைமையாக இருக்கிறதுனால தான் எங்கள் கிட்டே வந்து மெசேஜ் கொடுத்து பாஸ் பண்ண சொல்கிறீங்க. ஸோ இவர் வெளிப்படையாக ஜெய்சங்கர் அவர்கள் சொன்னது என்னென்னா, நாங்கள் நடுநிலைமையாக இருக்கிறோம், நீங்கள் எங்கள் வழியாக அதாவது நியூக்ளியர் ரிலேட்டட் த்ரெட்டாக இருக்கட்டும் இந்த மாதிரி மெசேஜை பாஸ் பண்ணுறது கூட இந்தியாவை நம்புறீங்க, நீங்கள் நிறைய விஷயங்கள் கோஆர்டினேட் பண்ணுறதுக்கு இந்தியாவை ஹெல்ப் கேட்குறீங்க. ஸோ அப்போ இந்தியா வந்து நடுநிலைமையாக அதுவும் பேச்சுவார்த்தை தீர்க்கறதுக்கு இந்தியா சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்றது தான். ஆனால் இதுக்காக வந்து ரஷ்யாவை விட்டுட்டு இவங்க வந்து உக்ரைன் பக்கம் போயிடுமா அப்படின்னு பார்த்தோன்னா கண்டிப்பாக 100% போக மாட்டாங்க அப்படின்றதையும் நம்ம பார்க்கணும். அதே சமயம் நாளுக்கு நாள் வந்து இப்போ ட்ரம்ப் வந்தோடனே நம்ம ஏற்கனவே ஒரு விஷயம் பார்த்தோம், அவர் சொன்னார் வந்த உடனே போகிற நிறுத்திடுவேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறார். ஸோ அவர் எடுத்தங்க அவுத்துன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல திடீர்னு வெப்பனையை கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னார்னா இவங்களுக்கு வேறு வழியே கிடையாது உக்ரைனுக்கு இங்கே சரண்டர் தவிர அப்படின்றதையும் நம்ம பார்க்கணும்.
ஸோ இப்போ இந்த விஷயத்தை நம்ம பார்க்கும்போது இவர் புட்டினுமே ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பார், என்னென்னா நீங்கள் அமெரிக்கா வந்து வெப்பன் சப்ளையை மட்டும் குறைச்சி பாருங்கள் கொஞ்ச நாளைக்கு, அதுக்கடுத்து இங்கே என்ன நடக்க போகிறேன் நான் நித்தி காட்டுற ரேஞ்சுக்கு அவர் சொல்லியிருப்பார். ஸோ இப்போ உக்ரைன் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க வெப்பனை நம்பி இல்லை அப்படின்றதையும், ஸோ நேட்டோ அந்த த்ரெட்டை வச்சு தான் அவங்க வந்து இல்லை அமெரிக்காவோட வெப்பன் இல்லை மற்ற யூகே ஃப்ரான்ஸ் இவங்களோட வெப்பனை வச்சு தான் அவங்க வந்து சண்டை போட்டுட்ருக்காங்கன்றதை நம்ம பார்க்கணும். இதெல்லாம் குறையும் போது ஸோ இப்போ இவங்களுக்கு வந்து இந்த பீஸ் டீலுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க அதை நோக்கி மூவ் ஆகிறாங்கன்றதை நம்ம பார்க்குறோம். ஸோ ரஷ்யாவை பொறுத்தளவுக்கு இந்த அமைதி ஒப்பந்தத்தை அவங்க ஏற்கலை அப்படின்றதையும் நம்ம ஏற்கனவே சொல்லியாச்சு. சரிங்க, இன்றைக்கி சொன்ன விஷயத்தில் உங்களுக்கும் எக்ஸ்ட்ரா தகவல் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் ஆட் பண்ணுங்கள். வேறு ஒரு தகவலோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.